ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தமிழ்நாட்டிலே பல இடங்களிலிருந்தும் ஸ்ரீ ராம ஜென்மபூமியிலே ராமர் கோவிலுக்கு பிராண பிரதிஷ்டை செய்வதற்குரிய சடங்குகளை குறித்து விழாக்களும் அன்னதானங்களும் பஜனைகளும் நடத்துவதற்கு தடை இருக்கிறது என்று பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது முக்கியமான செய்தியாக நான் சொல்கிறேன், இது அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே திரு எல் கணபதி என்பவர் இது குறித்து ஒரு வழக்கை தொடுத்தார். அந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசும் அரசினுடைய நிலையும் இந்து தமிழ்நாடு காவல்துறையுடைய நிலைப்பாட்டையும் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதை நான் படித்து உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன். இதை பார்த்து பலரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிலே அவர் நான்கு விஷயங்களை அரசு சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், த ஃபங்க்ஷன்ஸ் பஜன்ஸ் அன்னதானம்ஸ் தட் ஆர் கண்டக்டட் இன் ப்ரைவேட் என்க்ளோஷர்ஸ் லைக் மண்டபம்ஸ் ப்ரைவேட் டெம்பிள்ஸ் அண்ட் எனி அதர் ப்ரைவேட் பிளேஸ் எக்ஸெட்ரா டஸ் நாட் ரெக்வயர் எனி பர்மிஷன் ஃப்ரம் த போலீஸ். இட் வில் பி லெஃப்ட் ஓப்பன் டு த ஆர்கனைசர்ஸ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் த பிராண பிரதிஷ்டா அட் அயோத்தியா. அதாவது, தனியார் இடங்களிலே அல்லது தனியார் கோவில்களிலே நடைபெறவிருக்கும் இந்த விழாக்களோ அன்னதானங்களோ அல்லது பஜனைகளோ அதற்காக எந்த விதமான தடையும் எதற்கும் விதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த ஆர்கனைசர் இருக்காங்க இல்லையா, அவர்கள்தான் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அங்கிருந்து இப்போ நேரடியாக ஒளிபரப்புவதற்கான வசதிகளை எல்லாம் அவர்கள்தான் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இரண்டாவதாக, வேர் பை கண்டக்டிங் சச் ஃபங்க்ஷன்ஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்பில் ஓவர் டு த பிளேஸ் விச் இஸ் அக்சஸ்ட் பை தி ஜென்ரல் பப்ளிக் the same has to be informed to the police in order to enable the police to take necessary measures to keep the situation under control and to ensure that no disturbance is caused to the free movement of the public. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்க, அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வருபவர்கள் அந்த பொதுமக்கள் உபயோகப்படுத்தும் இடங்களிலே அவர்கள் வெளியே வருவார்களே ஆனால், அங்கே அவர்களுடைய இடம் பத்தாமல் வெளியிலே வருவார்கள் என்றால் கும்பல் ஜாஸ்தியானாக்க, அது நீங்கள் போலீஸ்கிட்டக்கு அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லணும். அது அவர்களுக்கு என்ன பண்ணணுன்னாக்க, அவர்கள் இந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு மக்களுக்கு தடை இல்லாமல் இருப்பதற்கான போதிய அவர்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவர்கள் பண்ணுவார்கள் என்று சொல்கிறார்கள். மூணாவதாக, இஃப் சச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பிளான்டு டு கன் பி கண்டக்டட் வித்இன் டெம்பிள்ஸ் which are within the control of the HRNC department, the concerned officials belonging to the department must be informed about the same beforehand and the permission will be granted subject to the reasonable conditions imposed by the department. இது மூணாவது. ஒரு இந்து சமயாலயத்துறையினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய கோவிலே இதே போன்ற ஃபங்க்ஷன்களோ இல்லை பஜனைகளோ அல்லது அன்னதானங்களோ நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால், அந்த கோவில் நிர்வாகிகளிடம், அதாவது அறங்காவலர்கள் தான் கோவிலுடைய நிர்வாகிகள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லை, அறங்காவலர்கள் தான் அந்த கோவில். பல கோவில்கள் அறங்காவலர்கள் நமக்கு தெரியும், தக்காரன் ஒருத்தர் இருக்கார், அந்த தக்காரிட்ட கேளுங்க, அப்படி நீங்கள் கேட்டு அவர்கள்ட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் அதற்கான போதிய பர்மிஷனை கொடுப்பார் சில நிபந்தனைகளோடு. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, அந்த நிபந்தனைகள் யார் சொல்லணும், இந்து சமயத்துறை சொல்லணும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நேற்றுக்கு சொன்னார்னு சாணக்கியால் பார்த்தேன், ரங்கராஜ் மண்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, இந்து சமயத்துறையால் எந்த விதமான தடையும் விதைக்கலைன்னு அவர் சொல்லிட்டார். இந்த ஆணையிலே பார்த்தாக்க அரசு என்ன சொல்லியிருக்கிறது, இந்து சமயத்துறை ஏதாவது கண்டிஷன்ஸ் போட்டாக்க அதுக்கு உட்பட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கிறது. இப்போ அமைச்சர் திரு சேகர்பாபு ஏதாவது தடை விதிக்கிறார்களா, ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காங்களான்றதை தெளிவுபடுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. இப்போ நாலாவதாக, வேறவர் இன்னொன்று இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஹெச்ஆர்என்சி கோவில்னு ஒன்றுமே கிடையாது. ஹெச்ஆர்என்சி கோவில்னு ஒரே ஒரு கோவில் கூட கிடையாது. இது நீதிமன்றத்திற்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இது இப்பயும் சொல்லணும். இந்த நீதிமன்றத்திற்கு நாம் எடுத்து செல்வோம், ஹெச்ஆர்என்சியினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய கோவில் தான். ஹெச்ஆர்என்சியோட கண்ட்ரோலில் எந்த கோவிலும் கிடையாது, சட்டப்படி இருக்க முடியாது, செக்ஷன் 23 படி இருக்க முடியாது. வென் எவர் கன்சிடரிங் த லோக்கல் சுச்சுவேஷன் த போலீஸ் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் ஏரியா இஸ் சென்சிட்டிவ் it will be open to the police to impose such restrictions and to ensure that the function does not lead to any unnecessary law and order problem. அதாவது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சமூக
பிரச்சனை வரக்கூடிய இடமாக இருந்தால் அந்த இடங்களிலே காவல்துறை அவர்களுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை சட்டப்படி எடுப்பார்கள். அதாவது சட்ட ஒழுங்கு ஏற்படக்கூடிய நிலை இருந்தால் அந்த இடங்களில் காவல்துறை சட்டத்திற்கு ஏற்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை எடுப்பார்கள் என்று சொல்லி இந்த நான்கு கண்டிஷனையும் சொல்லிட்டு இந்த மேற்கூறிய இந்த நான்கு விஷயமும் தமிழக அரசும் போலீஸும் தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் இந்த புனிதமான நாளிலே பஜனை பாடுவதற்கோ ராமநாமத்தை ஜபிப்பதற்கோ அன்னதானத்திற்கோ எந்த விடத்திலும் எங்கேயும் தடை செய்யவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் இப்போ நீதிவரசர் என்ன சொல்கிறாருனாக்க, எல்லாரும் மனசில் இதை வச்சுட்டு மனசில் பக்தியோட ரெஸ்பான்சிபிளாக பொறுப்போட இந்த கொண்டாட்டத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது குறித்து தவறான விஷயங்கள் எதுவும் பரப்பக்கூடாது என்றும் சொல்கிறார். அதாவது அவர் கடைசியில் நீதியரசர் ஒரு அறிவுரையை கொடுத்துக்கிறார். அதாவது பக்தி என்பது ஒருவருடைய மன நிம்மதிக்கும் அவருடைய மேம்பாட்டுக்குமாக உபயோகப்படுத்த வேண்டும் ஒழிய அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுப்பதாக உபயோகப்படுத்தக்கூடாது என்ற சிறந்த ஒரு அறிவுரையும் கொடுத்து இந்த வழக்கை முடித்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய இந்த நான்கு பக்க ஏழு பக்க ஆணையை தனித்தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் தனியாக போடுறேன், ட்விட்டர்லேயும் இதில் போடுறேன். இதை நீங்கள் பார்ப்பவர்கள் இதை எல்லோரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் போடுவதற்கான வசதி இன்று எனக்கு இப்பொழுது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இப்போது இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் தமிழக கோவில்களிலே இவர்கள் மேற்பார்வையில் இருக்கும் கோவில்களிலே என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, என்ன தடைகள் ஏதாவது போட்டிருக்காங்களா என்பதை அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை ஜெபியுங்கள். உங்களை யாரும் எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். நீங்களும் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.